ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் பிரதீப். ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் 5:55 AM ஆகுது. என்னடா 5:55 AM-க்கு ஒரு வ்ளாக் பண்ணுறா, இந்த டைமில் நான் இருக்க போதும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இல்லை, நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து ஒரு பிளேஸுக்கு போகிறோம். அது என்ன பிளேஸ்னாக்கா அது ஒரு ரெசார்ட். அது நீங்கள் ஆக்சுவலி தம் நெய்லோ பார்த்துருப்பீங்களோ, அது என்ன ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே தான் போகிறோம் நம்ம. ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு லைக் நான் மட்டும் போலேயே கூட வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்கோ. நம்ம இங்கேருந்து வெஹிக்கிளில் தான் போகிறோம், டூ வீலரோ. ஸோ அந்த பிளேஸ் வந்துட்டு ஒரு லைக் எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் நாம் வர மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நம்மளுக்கு செக்அவுட்டில் வந்துட்டு லைக் 12:00 11:30 இருக்குது. நம்ம போகிற வழியில் வந்துட்டு ஏதோ ஒரு ஹில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க, ஏதோ ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கோ அந்த பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு ஐ திங்க் இட்ஸ் கோன் டு பிகம் அ பிக் விலாக்ன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி வருதுன்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ பெரிய விலாக் பண்ணாது, பார்க்கல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகலாம். ஸோ இங்கேருந்து என் ஃப்ரெண்ட் வீட்டை போய்ட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே போகிறோம். வீடியோ பார்க்கலாம், வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. ஹாய், ஹலோ, ஹாய், நீனா, ஹாய், அப்போ, ஹாய். ஸோ நம்ம இப்போ பார்த்தோன்னாக்கா கரெக்டாக ஷெல் பெட்ரோல் பங்க்ட் இருக்கோம். லைக் பெட்ரோல் ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா லைக் 8% பையன் இருக்குது, 8 பேர். அதில் வந்துட்டு இப்போது 6 பேர் இங்கே இருக்கோம், இன்னொரு 2 பேர் வந்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு இருக்கிறாங்க. இப்போ டேரெக்டாக ஹல்சூர் லேக்கிட்ட வரேன்னு சொல்லிட்டாங்க. ஹல்சூர் லேக்கிட்ட போயிட்டு நம்ம அவங்க ஜாயின் பண்ணிட்டு லைக் அங்கேருந்து வந்துட்டு எந்த ரூட்டில் போகிற மாதிரின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு தான் போனமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து டேரெக்டாக ஹல்சூர்கிட்ட போயிட்டு அங்கே அவங்கள மீட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்புறது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் பிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம வந்து வெளியே போயிட்டா இருக்கோம். போகிற வழியில் வந்துட்டு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு இருக்கோம். ஏதாவது ஹோட்டல் வந்தால் கன்னிக்கு வச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகலான்னு இருக்கோம். ஓகே, வாங்க போகலாம். நான் குத்தலாம் நான் குத்தான்.
அங்கே பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துருக்கோம், கரெக்டாக இப்போ பண்ணாரு கட்டா மெயின் ரோடில் இருக்கோம், ஒரு ஹோட்டலில் வந்து ட்ராப் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இங்கே பீர்த்துன்னு சொல்லிட்டு இட்லி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இட்லி வந்தோன்னா சாப்பிட்டு இட்லி கரெக்டாக. ஸோ இதுதான் இட்லி, இட்லிக்கு சட்னி, சட்னிக்கு சாம்பார் தானே இது? சாம்பார் தானே அது? எப்படி இருக்கு சாம்பார்? ஃபர்ஸ்ட் நீ ட்ரை பண்ணு, சாப்பிட்டு சொல்லு. சட்னி ஃபர்ஸ்ட் அம்மா எப்படி இருக்கு சாம்பார்? நான் சொல்றேன். ஆ சரி, ஃபர்ஸ்ட் பையன் தான் ட்ரை பண்ணிறது. நைஸா? அமர் ஓகே, சட்னி வேற லெவல். ஓகே, ஸோ நான் இப்போ சாப்பிட்டு போகிறேன், சாப்பிட்டு பிறகு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இட்லி சாப்பிட்டு பிறகு ரைஸ் பாத்து ட்ரை பண்ணிங்களோ? ரைஸ் பாத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிரண் மறுபடியும் அவரே ரிவ்யூ பண்ணுவார். எப்படி கிரண் இருக்குது, சாப்பிட்டு சொல்லு. சூடாக இருக்குப்பா. சூசூடாக இருக்கா? ரியலி? ஓகே சரி, நான் இப்போ சாப்பிட்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சு, அது நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, இந்த ட்ரிப் ரைடு ஒரு ஹாஃப் அன் அவர் ரைடு எடுத்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துக்கு போயிட்டு, அது மவுண்டன், அது அந்த மவுண்டன்கிட்ட கோயில். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் அந்த மவுண்டனுக்கு. இப்போ நம்ம உள்ளே போயினோம், உள்ளே போயிட்டு அப்படியே வண்டி பார்க் பண்ணிட்டு, ஸோ இது கோயில் அது, வண்டி பார்க் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மவுண்டன் மேலே தான் கிளைம் பண்ணிக்கிறோம், மேலே ஏறி போயிட்டு வர்றோம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மவுண்டன் இல்லை, லைக் ரொம்ப சின்னதாக, லைக் இதில் 200 steps இருக்குது. 200 steps நம்ம கிளைம் பண்ணி மேலே போகணும். சின்ன மலை தான் இது, லைக் அப் அண்ட் டவுன் வந்துட்டு 400 steps ஆகுது கணக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்ஸ், 200 steps கரெக்டாக வருது கீழேருந்து மேலே போகிறதுக்கு. டிஸ்கவரி சேனல், நான் தான் உங்கள் பேர் கில்ஸ். என்ன இந்த காட்டு பகுதி, என்னால் ஏற முடியல, அவனாலும் ஏறிட்டு பார்த்தீங்கனாக்கா ஒரு சின்ன ட்ரக்கிங் மாதிரி தான், ஆக்சுவலி ட்ரக்கிங்குன்னு சொல்லலாம், ட்ரக்கிங் தான். உள்ளே வந்துட்டு லைக் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, கொஞ்சம் உள்ளே போயிட்டு உள்ளே வந்துட்டு ஒரு கோயில் இருக்குது. நாங்கள் நானும் பார்த்ததில்ல, கோயில் இருக்குது. நாங்கள் நான் ஃபஸ்ட் டைம் வர எடுத்தீங்க, கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் கல்யாணி இருக்குது, நாங்கள் கல்யாணி சென்ஸ் வாட்டர் தண்ணி இருக்குது நாங்கள். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரெண்டா வலிச்சு கொம்பு பண்ணி கொம்பு பண்ணி என்கிட்ட அப்படியே குடுக்கணும் குடுத்து. அதான் ஒண்ணு நான் ஒண்ணு புழு பூச்சி காட்டு யானை மிருகம் அதுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அப்படிதான் காது கிட்ட அப்பா. ஸோ இந்த பசங்களை நம்பி வந்தாக்கா எங்கெங்கயோ கூப்பிட்டு போயிட்டு வர்றாங்க, சந்தை சந்தா வருது. இங்க இருக்கிற 1 kilometer பார்த்தா 2-3 kilometer நடந்து போயினாட்டு, இன்னும் போயினே இருக்கு. கோயில் இங்க தான் இருக்கு, இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயினாட்டு, நானும் போயினேன். இல்ல அவன்ட்டே தராரு. நீன் இது அல்வா?
ಟ್ರೈ ಮಾಡೋ Yeah, we are going to see an elephant dung. நல்ல வேணா அது மிதிக்கல அப்போ மிதிச்சிட்டான் அதுவேம மிதிட்டான் அப்ப மிதிச்சியா நீ ஒரு உயிர குண்டியா போ ரொம்ப கஷ்டப்படுறேன் தக்கு போல பல்டா மோட்டர் ஓடுதா ஆனால் சவுண்ட் இது. ஸோ இதுதான் அந்த குட்டி கோயிலா, இந்த இடத்துல தான் இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து அந்த தண்ணி எங்கே வந்து கல்யாணி இருக்காங்க பக்கத்தில் தண்ணி ஸ்பாட்டு, அங்கே போயின்னு ஒரு பக்கத்து பார்க்கலாம். ஓ மை காட், அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அமேசிங்கான ஸ்பாட் இது. சீரியஸாக செம்மையாக இருக்குது அந்த ஸ்பாட். இங்கேருந்து இவங்க நான் கிட்ட போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இடமே எவ்வளோ லைக் வேற லெவலில் இருக்கீங்க. ಅದೇನೋ ಮಾಡಲ್ವಾ, ಯಾರೇನು ಮಾಡಿಲ್ಲ, ನಾವಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಯಾವ ತಿಳಿದಲ್ಲ ಬಂದಿಲ್ಲ. ಅವ್ರು ಬೆಳಗಿನ ಜಾವ ಸಂಜೆ ಟೈಮ್ ಓಡಾಡ್ತಾವ ಅಷ್ಟೇ, ಅಂದ್ರೆ ಡೈಲಿ ಏನು ಬರಲ್ಲ. ಇವಾಗ ಎಲ್ಗೆಲ್ಲ ಬರುತ್ತ ಹಂಗ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಅಲ್ಲೂ ಇನ್ನೊಂದು ಕೊಳ ಇದೆಯಲ್ಲ, ಎಷ್ಟೇ ಇದೆ ಸುತ್ತಮುತ್ತ, ಅದೇ ಅವ್ರಿಗೆ ಖುಷಿಯಿಂದ ಬಹಿಷ್ಕಾರ ಆಗ್ಬಿಟ್ಟಿದ್ರು. ಅವಾಗ ಹಿಂಗೆ ಬಂದು ಇಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ உள்ள வந்து பார்த்தாச்சு. அந்த கல்யாணி தான் இந்த பிளேஸ்க்கு ஹைலைட் ஆச்சு. அந்த வாட்டர் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் சில் அவுட் பண்ணிட்டாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு லைக் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். நம்ம திருப்பி கீழே போயிட்டு வண்டி ஏற்றுனா நம்ம அந்த ரெசார்ட்டுக்கு வரப்போன் மார்க்கு புக் பண்ணிடுறோம். அது வந்துட்டு லைக் 12:00 நம்ம செக் இன் அது. ஸோ இங்கே நம்ம டைரெக்டாக அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ வந்துட்டு லைக் நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூட்டி வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வரும் உங்களுக்கு. இது இங்கே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதோட கண்டினியூட்டி வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும்.